ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசிக்கள் எது தெரியுமா? அறிவோம் வாருங்கள். இன்றைய நவீன காலத்தில் கூட நம் தமிழர்கள் புதிதாக வீடு கட்ட துவங்கும் முன் நவமணிகளை வீட்டின் தலைவாசலில் புதைக்கும் பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. மேலும் நவமணிகளானது கோவிலில் கருவறையில், கோபுர வாசலில், அஸ்திவாரங்களிலும் புதைக்கப்பட்டு இருக்கும். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ராசி கற்களை அணிவதன் மூலமாக ராசியின் நற்பலன்களை நாம் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக மேச ராசிக்கான அதிர்ஷ்டமான கல் பவளம். மேச ராசியினர் அணிய வேண்டிய மோதிரம் பவளம். பவள மோதிரத்தினை அணிவதனால் அவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அடுத்தவர்களிடம் இருக்கும் வீண் கோபங்கள் மறைந்து அன்பு பெருகும். மேலும் வீட்டில் சந்தோஷம் பெருகும், அதிர்ஷ்டம் உண்டாகும். பவள மோதிரத்தினை அணிவதனால் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களும் குழப்பங்களும் தீரும். தெய்வ அருள் கிடைக்கும். குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் ஏற்படுத்த புதிய வாய்ப்பினை உருவாக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய இந்த கல்லை செவ்வாய் தசை நடப்பவர்கள் அனைவரும் அணியலாம். ரிஷப ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்டமான கல் வைரம். இந்த வைரக்கல் பதித்த மோதிரத்தினை அணிவதனால் மகிழ்ச்சியையும் யோகத்தினையும் வசீகரத்தையும் கொடுக்கும். தோற்றப்பொழிவு உண்டாகும். மனம் மெய் ஆகிய இரண்டிற்கும் நல்லதொரு வளத்தினை சேர்க்கும். கணவன் மனைவி இருவருக்கும் நெருக்கத்தை அதிகரிக்கச் செய்யும். மேலும் தொழிலில் விருத்தி நடைபெறும். வெற்றி, செல்வம், அதிர்ஷ்டம் என தானாகவே அவர்களை வந்து சேரும். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். குறிப்பாக சுக்கர திசை நடப்பவர்கள் இந்த கல்லை அணிவதனால் மேலும் நற்பலன்களை பெறுகிறார்கள். சுக்கர திசை 20 ஆண்டுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய கல் மரகத மோதிரமாகும். மரகதம் பதித்த மோதிரத்தினை மிதுன ராசிக்காரர்கள் அணிவதால் தொழிலில் விருத்தியும் அதிர்ஷ்டமும் அளிக்கும். பேச்சாற்றலில் கவனமும் சாமர்த்தியமும் அதிகரிக்க செய்யும். மரகத மோதிரம் கைகளில் அணிவதால் நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கும். மேலும் புத்தி கூர்மை, பேச்சாற்றல், நினைவாற்றல் பெருகும். அதிர்ஷ்டங்களையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும். கற்பனை திறனை கொடுக்கும். மலட்டுத்தன்மையினை நீக்கும். தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து வைக்கும். குறிப்பாக புதன் திசை நடப்பவர்கள் இந்த மோதிரத்தினை அணியலாம். கடக ராசியினர் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் முத்து. முத்து பதித்த மோதிரத்தினை அணிவதால் அமைதியும் மகிழ்ச்சியும் செல்வ விருத்தியும் அளிக்கும். மனதில் உள்ள வீண் சந்தேகங்களை நீக்கிவிடும். உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஆண்களுக்கு தன்னம்பிக்கையும் பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும். முத்து பதித்த மோதிரம் அணிவதால் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். உறவு முறைகளை வலுப்படுத்தும். நட்பினை பாதுகாக்கும். குறிப்பாக சந்திர தசை நடப்பவர்கள் இந்த மோதிரக்கல்லை தாராளமாக அணியலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய மோதிரமானது மாணிக்கம் பதித்துள்ள மோதிரமாகும். மாணிக்கம் பதித்த மோதிரம் அணிவதால் உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சி கொந்தளிப்புகளை கட்டுப்பாட்டுடன் வைக்கும். வீண் பேச்சு வார்த்தைகள் குறையும். தீய எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள் உறவுகள் நின்று போகும். மாணிக்க மோதிரம் நல்ல உடல் நலம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் வாழ்வில் உயர்வை கொடுக்கும். உடலுக்கு நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தரும். பகைவரிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிம்மதியான தூக்கம் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கும். செய்கின்ற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கப்பெறும். சூரிய தசை நடைப்பவர்கள் அனைவரும் இந்த கல்லை அணியலாம். சுக்கராச்சாரியரே துலாம் மற்றும் ரிஷப ராசிக்கு ஒரே அதிபதி ஆவார். ஆகையினால் இவ்விரு ராசிக்காரர்களும் வைரம் பதித்த மோதிரக்கல்லை அணிவது மிகவும் அதிகமான நற்பலன்களை அளிக்கும். விருச்சிகம் மற்றும் மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஒருவரே அதிபதி ஆவார். ஆதலால் இவ்விரு ராசிக்காரர்களும் பவளம் பதித்த மோதிரக்கல்லை அணிவது பல நற்பலன்களை அளிக்கும். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிக்கல் கனக புஷ்பராகக்கல் ஆகும். குரு தசை நடப்பவர்களும் இந்த கனக புஷ்பராக மோதிரத்தினை அணியலாம். இந்த மோதிரத்தினை அணிவதனால் நல்ல செல்வத்தையும் மற்றும் மன அமைதியையும் கொடுக்கும். கனக புஷ்பராக அணிவதால் நல்ல கம்பீரத்தை கொடுக்கும். துணிச்சல் பிறக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணத்தில் இருந்த தடை தங்கு அனைத்தும் நீங்கும். பெரும் புகழ் கிடைக்கும். சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை விடுவிக்கும். குரு தசை உள்ளவர்கள் இந்த மோதிரம் அணிவதால் நல்ல செல்வ விருத்தியை கொடுக்கும். ஆரோக்கியமான உடல் வளத்தினை கொடுக்கும்.
பூர்வீக சொத்துக்கள் வந்தடையும். மனதில் உள்ள தேவையற்ற குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மகர ராசி மற்றும் கும்பராசியினர் அணிய வேண்டிய அதிர்ஷ்டக்கல் நீலக்கல் ஆகும். ராகு மற்றும் சனி தசை நடப்பவர்கள் இந்த நீலக்கல் பதித்த மோதிரத்தினை அணியலாம். மகர ராசியினர் நீலக்கல் மோதிரத்தினை அணிவதனால் சமூகத்தில் நல்ல செல்வாக்கு உயரும், தெய்வீக சிந்தனை உருவாகும், மேலும் நல்ல செல்வ வளம் பெருகும், நற்பண்புகளை கொடுக்கும், உடல் பலத்தை அதிகரிக்கும், ஆழ்மனது தெளிவை கொடுக்கும். பகையினை போக்கி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் உருவாக்கும். அனைத்து ராசிக்காரர்களும் அவரவர்களுக்கு ஏற்றவாறான அதிர்ஷ்டக்கல்லை தேர்ந்தெடுத்து மோதிரத்தில் பதித்து அணிந்து அவரவர் வாழ்க்கையில் மேம்பட வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.